பிள்ளை காதலே கண்கள் நான்கு இதயம் இரண்டு கலக்க வேண்டும் சிந்தனை ரெண்டு பேர்ல ஒருத்தர் தர்மா குத்த சொன்னார். யார குத்தணும்?
Wait. Admit பண்ண முடியாது. ஏன் admit பண்ண முடியாது? நான் சொல்றேன். இந்த தர்ம அனுமதி இல்லாம இந்த ஹாஸ்பிடல் மட்டும் இல்ல. எந்த ஹாஸ்பிடல் admit பண்ண முடியாது. Please admit பண்ண சொல்லு. Okay. Admit பண்ண வைப்பேன். ஆனா மறுபடியும் சொல்றேன். ஓடு. இவனை பிரிஞ்சு ஓடு. ஓடு. முடியாது. Doctor, please admit பண்ணுங்க doctor. Sister, doctor, please admit. Sister, please admit. இல்ல காதலன காப்பாத்த காதல விட்டு ஓட போறியா நீ என்ன பண்ணல இல்ல பிரிக்க முடியாது உன்ன மாதிரி எத்தனை தர்மக்கள் வந்தால இல்ல பிரிக்க முடியாது ஏ நாங்களே அடிச்சால பிரிய முடியாது எங்க காதலோட வலிமை உனக்கு தெரியல வாவ் எங்க உன் காதலோட வலிமையை காட்டு ஹலோ பிரீதா என்னம்மா அம்மா என்ன நான் உங்ககிட்ட பேசுறேன் கடைசி பேச்சுமா என்னம்மா சொல்ற கொல்ல சொல்லிட்டண்டி எனக்கு பொண்டாட்டி புள்ள எல்லாம் முக்கியம் இல்ல இது 25 வருஷ தழும்படி அவனா நானாங்கிறதுதான் என் பொண்ணு சாகிறத பத்தி எனக்கு கவலை இல்லடி அவன் பையன் சாகறான்ல அதுதாண்டி எனக்கு சந்தோஷம் உங்க போட்டி பகைக்காக பிள்ளைங்களை கொன்னுறாதீங்க வேணும்னா என்ன கொண்டு போட்டுருங்க பிள்ளைங்களை விட்டுட சொல்லுங்க இது நான் உங்களுக்கு கேக்குற பிச்சை பிச்சை இங்க கேட்காதடி கொப்புடையம்மன் கோயில் வாசல்ல போய் கேளு எவனாவது போடுவான் ஏய் அருவாக்கள் எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு வாங்கடா
இன்னைக்கு அணக்கட்டு ஏலம் எடுக்கணும், இல்ல அவன் தலை எடுக்கணும். அடியாளுங்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு வாடா. இன்னைக்கு ஏலத்துல ஒண்ணு வெல்லணும், இல்ல அவன கொல்லணும். எப்ப அந்த பச்சை கண்ணுங்களை வெட்டி எரிய சொன்னீங்களோ அப்பவே நீங்க பட்டு போன மரங்கடா. புருஷனுங்க பட்டு போன பிறகு பொண்டாட்டி கழுத்துல எதுக்குடா தாலி? நாலு பொம்பளைங்க கூடி அழுதுட்டு அறுத்து எரிய வேண்டியதானடா. அவனுங்க ரோஷக்காரிங்க. புருஷங்க உசுரோட இருக்கும்போது தாலி இருக்கிறது அவமானம் ஒண்ணு நினைச்சு அறுத்து போட்டுட்டு சாக போறாளுங்க. நீங்க ரோஷக்காரனுங்களா இருந்தா புருஷங்க உயிரோட இருக்கும்போதே பொண்டாட்டிங்க தாலி இருக்கிறது அவமானம் நினைச்சா எங்க நீங்க அறுத்துக்கிட்டு சாவங்கடா பாப்போம். செத்த பிறகு அவளுங்க முறைப்படி தாலி இருக்கிறதா, இல்ல அவளுங்க தாலி அறுத்த பிறகு நீங்க மானம் போய் சாகணுமா, எதுன்னு முடிவு பண்ணிக்கங்கடா. நீங்க செஞ்சிருக்கிற அநியாயத்துக்கு செத்து கிடந்தா ஒரு பய கூட உங்க பணத்தை சீந்த மாட்டான்டா. இங்கேயே அழுகி நாரி நாரியத்து கிடப்பீங்களே ஒழிய நல்லடக்கம் கிடைக்காதுடா. தாத்தா தாலி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, பிள்ளைங்களோட வரோம். தங்க வச்சான் இல்லங்கடா. உங்களை இன்னும் நம்ப முடியாது. எப்ப பிள்ளைங்களோட வர்றீங்களோ அது வரைக்கும் ஒரு பொம்பளை இங்கிருந்து நகர மாட்டான்.